ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் அந்த உங்கள் பசுமை தோட்டக்கலை ரஜேஷ் இன்னிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேபிள் ரோஸ் பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த டேபிள் ரோஸ் அதாவது இந்த போட்டுலேக்கா அப்படின்னு சில ஊரில் பட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த செடிக்கு இருக்குது இந்த செடியை பொதுவாகவே ரொம்ப எளிமையான மெத்தட்லேயே நம்ம க்ரோ பண்ண முடியும் சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சே வளரும் ஆனால் நம்மக்கிட்ட கலர்ஸ் தான் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் பொதுவாகவே இந்த வெரைட்டிஸ் விட நார்மலாக நம்ம டேபிள் ட்ரெஸ் சொல்லணும் தெரியுங்களா அந்த வெரைட்டிஸ் வந்து எல்லார் வீட்டிலையும் இருந்துருக்கோம் ரெட் இருக்குது பிங்க்கு எல்லோ இந்த மாதிரி நார்மலாக வச்சுட்ருப்போம் இந்த மாதிரி மிக்ஸ்டு கலர்ஸ் அதாவது இந்த மாதிரி இப்போ புதுசாக தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃப்ளவர்ஸோட சென்ட்ரலை இந்த மாதிரி சின்ன சின்ன இங்கே தெரியுதுங்களா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இப்போது புதுசாக நிறைய கொண்டு வந்துட்டாங்க நானும் நிறைய இடத்துல பார்த்தேன் கேட்டு பார்த்தேன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஏன் நிறைய கல்டிவேஷன் பண்ணக்கூடாது புதுசாக நம்மளே கல்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான கலரை நம்ம வீட்லேருந்தே எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் புதுசாக வந்து கலர் இந்த மாதிரி நிறைய க்ரோ பண்ணோம் அப்படின்னா அதுவே உருவாகிடும் அது மட்டும் இல்லாமல் சேலுக்கும் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு திங்கிங்கில் ஒரு இடத்துலேருந்து ஒரு எண்பது கலர் வாங்கிருந்தேன் கொஞ்சம் வச்சா அவங்க எழுபத்தஞ்சு கலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எடுத்துகிட்டு வந்து பாட்டில் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது பாட்டில் க்ரோ பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியாது லேண்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எங்களோட நிலத்தில் வந்து க்ரோ பண்ணிவிட்டுங்க இதை க்ரோ பண்ணி வச்சு ஒரு ஒன் மந்த் ஆகுது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ரெய்னி இருக்கிறதுனால புல் அதிகமாக முளைச்சிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த ஃப்ளவர் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சுங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே சேலுக்கு வந்துடும் நிறைய இடத்துல பொதுவே போயிட்டு டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் கேட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டெம்மு டென் ருபீஸு ஒரு ஸ்டெம்மு டுவெண்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு லெவலுக்கு நிலத்தில் க்ரோ பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாருங்கள் ஓரளவுக்கு நிறைய கலர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் கொடுத்தவங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே டபுள் கலர் இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லா ஃப்ளவர்ஸுமே யாருக்கெலாம் வேணும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எப்படி ஒரு ஒன் மந்த்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் எல்லாமே க்ரோ ஆகிடும் கொஞ்சம் இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல் அதிகமாக ஆகிடுச்சி கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா செம்மையாக வளர ஆரம்பிச்சிரும் இந்த புஷ்ஷி டைப்புக்கு வந்துருச்சுங்களேன் எங்கே ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா செம்மையாக வளர ஆரம்பிச்சிடும் இந்த ஃப்ளவர் நல்லாயிருக்கு ஸோ இங்கே பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் நம்மக்கிட்ட ஒரு அறுபது கலருக்கு இருக்குது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே க்ரோ பண்ணி வச்சுருக்கேன் மறக்காமல் யாரெல்லாம் டேபிள் வாஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க நிறைய பேர் கலெக்ஷன் தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டேபிள் ரோஸ் எல்லாமே என்னைக்கு சேலுக்கு வருது மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கலாம் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் தேங்க் யூ பாய் பாய்